சேர்வோம். வெல்கம் டு பொம்மை இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் ரைஸ். இந்த கேரட் ரைஸ் வந்து சீக்கிரமாக 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 கேரட்டையும் 8 பல் பூண்டையும் துருவி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால்தான் பொடியாக சேர்த்துக்கலாங்க. அடுத்தது துருவி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/8 முந்திரியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, பல் இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது துருவின கேரட் சேர்த்துக்கலாங்க. இது 1 கப் அளவுக்கு வந்திருக்கு, இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டை 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் காரம் எதுவும் இல்லைங்க, நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது 250 ml பால். பால் நல்லா கொதித்ததும் நம்ம வடித்து வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். பொதுவாக குழந்தைங்க குழஞ்ச மாதிரி சாதம்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி மறுபடியும் சாதம் வேக வைக்கிறவங்க. 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபார்முலா மில்க் இதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க. குக்கரில் மிசில் வச்சுக்கலாம். 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் சாப்பாடு ஊட்டுற வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.